கேமரா ஆன் பண்ணணும்னு உனக்கு தெரியுது இல்லையா தானே? ஹலோ ஏபி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து உலக வரலாற்றிலேயே வந்து முதன் முறையாக தன்னைத்தானே வந்து ஒத்துக்கிற ஒரு பைத்தியமன் இல்லையா, தன்னைத்தானே ஒரு பைத்தியம் என்பதை வந்து ஒத்துக்கொண்டு அந்த பைத்தியக்கார சிக்கன் செய்ய போகுது. பைத்தியம் வந்து சிக்கன் செய்ய போகுது, அதனால தான் அது பைத்தியக்கார சிக்கன். ஏய், அது சோம்பேறி சிக்கன். சோம்பேறினும் சொல்லலாம். ஸோ சோம்பேறி சிக்கன் செய்ய போகுது. சோம்பேறி ப்ளஸ் சிக்கன், சோம்பேறி சிக்கன் பண்ண போறா? ஆமா, ஆக்சுவலா மக்களே வந்து இன்னைக்கு என்னன்னா, நமக்கு வந்து டின்னர் செய்யணும். டின்னருக்கு வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த யூடியூப்ல என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அந்த வாய்ஸ் சர்ச் இருக்கும்ல, அது ஆன் ஆயிட்டு இருக்கு. சோம்பேறித்தனமா இருக்கணும்னு சோம்பேறி சிக்கன் வந்துருச்சு மக்களே. அதை பார்த்துட்டு என்ன பண்ணேன், இன்னைக்கு சோம்பேறி சிக்கன் நம்ம செஞ்சே ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து களத்தில் இறங்கியிருக்கேன். ஒரு டிஷ்ஷு செய்யணும்னா அதை வந்து நான் இன்னைக்கு சோம்பேறி சிக்கன் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி உங்க பேசிட்டு இருக்கும்போது யூடியூப்ல வந்து இந்த பட்டன் ஆன் ஆயிடுச்சான். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. ஏன், என்ன பண்ண நீ? இப்படி பக்கத்து பாரு. இப்படியா? ஸோ மக்களை, நம்மளோட சோம்பேறி சிக்கனுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். வாங்க, நான் வந்து இப்போலாம் என்னென்னா, ரெகுலராகவே எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து விடுற எப்போ பார்த்தாலும் மெஷர்மெண்ட்டை தப்பு தப்பாக போடுறது இந்த அஞ்சலிக்கு வேலையாக போச்சு. இதை கம்மியாக போடணும், அதை கம்மியாக போடணும், இது கப்பு வாங்கிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை சொல்லி திட்டி திட்டி நான் வந்து திருந்தி இப்போ என்ன பண்ணியிருக்கேன், அன்றைக்கி ஏதோ தெரியாதனமாக சில தவறுகள் நடந்து போச்சு, அதை நினச்சி நான் வீட்டில் போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், தயவுசெய்து என்னை மன்னிச்சுங்க. தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். ஆஹா, இதாங்க நம்ம அணிவகுப்பு. ஆமா, இது வந்து வெங்காயம். ஆமா, அது வெங்காயம். இது வந்து மிளகாய் பொடி. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. தெரியாது என்ன ஆம்பி? ஓ, வெங்காயம் வேணுமாயா? இந்தயா வெங்காயம்னு என் பா சொன்னேன், சொல்லி முடிஞ்சு. சரி, போ சாப்பிட்டு வாயா, போயா. ஸோ வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெந்தய இலை, அது எடுத்திருக்கேன். அப்புறமா மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு வெண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது பேர் என்னது, கொத்தமல்லி. ஆ, கொத்தமல்லி. கொத்தமல்லி கூட தெரியல, வேணாம் சமைக்க வேண்டாம். இது பேர் என்ன தெரியுமா? இது பேர் வந்து சிக்கன். இந்தா வெங்காயம் எடுத்துட்டு போனி. இந்தா மங்கா சாப்பிடு. மங்கா மீ மீ இந்தா வெங்காயம் வச்சுக்கோ. போ, எடுத்துட்டு போனி. தங்கம் வேணாமா? வேற என்ன வேணும்யா? கொத்தமல்லி வேணுமாய்யா? என்னடா இது, ப்ராப்பரா ஒரு சிக்கன் செய்யணும், ப்ராப்பரா ஒரு கிச்சனை காட்டுற மாதிரி காட்டுறாங்க, ப்ராப்பரா சமைக்கிற மாதிரி காட்டுறாங்களேன்னு சொல்லி நீங்க டவுட் ஆக வேணாம். ஏன்னா குழந்தைங்க ஓடிடாதீங்க மக்களே, இது அஞ்சலி பிரபாரன் சேனல் தான். 150 டிஷ்ஷுன்னு சொன்னாங்க இல்லையா, போன இதில் வேற நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, 150 டிஷ்ஷு பண்றது முக்கியம் இல்லை, 150 டிஷ்ஷும் கரெக்டா பண்றதுதான் முக்கியம் அப்படின்னு ஒரு பாப்பா கமெண்ட் பண்ணிருக்கீங்க. இது வந்து மல்லித்தூள், இது வந்து கரம் மசாலா, இது வந்து சீரகத்தூள். இந்த மாத்திரை குப்பத்தூள் கிடைச்சா, இந்த மாத்திரை ஒரு பேஷண்ட் போட்டுக்கும் போது அவன் வாயில இருந்து எடுத்த. அப்புறம் இது வந்து இது இது என்ன பண்றோம், இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, இந்த வெங்காயத்தை தூக்கி இந்த சிக்கனுக்குள்ள போடுறோம். இதுல சோம்பேறின் எந்த ஒரு இதுமே இல்ல. இப்ப பாரு, உனக்கே தெரியும். ஓ, சோம்பு, சோம்பு இல்லையே. சோம்பு இல்ல, வெங்காயத்தை போட்டாச்சா, இந்த கஸ்தூரி மேத்திய போட்டாச்சா, அப்புறமா இந்த இது இப்படி போட்டாச்சா. இன்னும் நீ பாட்டுக்கு அருந்தது இல்லை, எல்லாத்தையும் மேலே தண்ணி எடுத்துட்டு ஊற்றுறமே மொத்தமாக ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு, இப்போ பார்த்துக்கிட்டே இரு, நீ வந்து அசந்து போயிடுவ, ஆடி போயிடுவ. ஏன் தெரியுமா? ஆடி ஏன் போகிறேன், சித்திரை தானே அது. பூண்டு, 2-4 பல்லு பூண்டு, 4 பல்லு பூண்டுக்கு மேலேயே இருக்கும். கொஞ்சம் நல்லா இது பண்ணி வச்சிருக்கேன், குட்டி என்ன வச்சிருக்கேன்.
மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன். அப்புறம் இந்த இது என்னமோ ஒன்று இது மட்டும் மிச்சம் இருக்குது. எது வெண்ணெய்? அது கடைசியாப்பா. இங்கே பாருங்கள், உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டு இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எண்ணெயை ஊற்ற போகிறோம். இதுலேயேவா? ஆமாம். சட்டியில் ஊற்றலையா? சட்டியிலையும் ஊற்றலாம். சட்டியில் ஊற்றுவோம். அதுக்கு முன்னாடி இதில் ஊற்றி போட்டு இப்படி நல்லா பிசைகிறோம். இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. இப்போது நார்மலாக சிக்கன் தொக்கெல்லாம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். கடாயை எடுத்து அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கரம் மசாலா, அப்புறமா பட்டை லவங்கம் இந்த மாதிரிலாம் போட்டு, அப்புறமா தக்காளி வெங்காயத்தை வதக்கி இப்படி வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக நம்ம வந்து ஒரு சிக்கன் தொக்கு செய்வோம். அது வந்து முடியாது, எனக்கு வந்து டைம் இல்லை, அதுவும் இல்லாமல் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படிங்கிறப்போ இப்படி எல்லாத்தையும் ஒன்றா தூக்கி போட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. இப்படி சிக்கனுக்கு பேர் வைக்கிறீங்களே, குக்கெல்லாம் சேர்ந்து உடனே சொல்ல, பொதுவாக சொல்கிறேன் குக்குங்கலாம் சொல்றாங்கல்ல, இந்த சோம்பேறி சிக்கன் சொன்னா அந்த சிக்கன் கோச்சுக்காதப்பா. ஆஹா, சிக்கன் சோம்பேறினு சொல்லல, அவங்க செய்றவங்க தான் சோம்பேறின்னு சொல்றாங்க. ஓ, அப்ப அவங்கள அவங்களே இது பண்ணீங்க. ஆமா, அப்ப நான் உனக்கு கரெக்ட்டா தான சொன்னேன் ஓபனிங்ல சோம்பேறி சிக்கன் செய்யுதுன்னு? நீ பைத்தியம்ல சொன்னே. அத அடுத்து நீ சோம்பேறி சொன்னே. ஆமா, சோம்பேறியும் ஒண்ணுதான் இல்ல, சோம்பேறி பைத்தியம் எல்லாமே நீ தானே? எல்லாமே நான் தான். ஆமா, எப்படி வாங்கணும் பாத்தீங்களா மக்களே. அதனாலதான் நான் காரணம் இல்லாம எதுவும் பேச மாட்டேன். ஆரம்பத்துல போட்டதுக்கு விடை கிடைச்சிருச்சு. ஸோ மக்களே, நம்ம வந்து சிக்கனை நல்லா பிசைஞ்சு நம்ம சோம்பேறி சிக்கனுக்கான இதை வந்து ரெடி பண்ணிட்டோம். அது என்னது? மேரினேஷனை ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சமைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா? இல்லை, சமையல் வீடியோ தானே. ஏன் பின்ன டான்ஸ் ஆட போகிற சமைக்க போகிறோங்க? இப்போ பார்த்தல, கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த அந்த அற்புதமான காட்சியை பார்க்கறதுக்கு நீங்களா தயாரா இருக்கீங்களா மக்களே? இப்படி என்னத்த பண்ண போற? இருங்க வரேன், பண்றேன் பாருங்க. அத்தாடி, இது ட்விஸ்ட் வைக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. அற்புதமான விஷயம்னே நான் கூட என்ன முயற்சி நினைச்சேங்க, அதே வடை சட்டி தான். என்னது? ஏய் ஏய், என்ன போட்ட? என்னத்தை மண்டையில போட்ட? இது விஷால் அண்ணா ஸ்டைல் பா. ஆடி பா, அம்பாரு அவனே அடிச்சிட்டான். ஏய், அடிச்சிடும் பாத்துக்க, விஷால் அண்ணனே கடைக்குறியா? உங்க அண்ணன் டியோ என்ன ஊத்திக்கிற மக்களே? கடாய காய வச்சு என்ன ஊத்திக்கிறோம்? ஊத்திட்டு கடாய வந்து இப்ப ரொம்ப நல்லா எண்ணெய் காயணும். ரொம்ப உன்னிப்பா கவனிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல வந்து ஒரு செகண்ட் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கூட, என்ன டெவில்ஸ் கிச்சன் மாதிரி கொண்டு போயிருக்கீங்க. இது வந்து நீங்க ஒரு செகண்ட் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஒரு 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 நல்ல ஒரு டிஷ்ஷை வந்து ஒரு நல்ல டேஸ்டான ஒரு டிஷ்ஷை வந்து நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. எனக்கு தெரிஞ்சு இதை நீ கமெண்டர்ஸ் கிட்ட சொல்லல, கமெண்டர்ஸ் தான் உங்ககிட்ட சொல்லணும். இதெல்லாம் கீழே டைப் பண்ணியிருப்பாங்க. போ. ஸோ இது நல்லா, இது வந்து அந்த எண்ணெய் வந்து சூடு ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த எண்ணெயிலேருந்து இங்கே பாருங்கள் பபுள்ஸ்லாம் வரும் சூடாச்சுன்னா. ஸோ இந்த பபுள்ஸ், ஆமாம், இந்த பபுள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவங்களும் சுடு தண்ணி சொல்லி தந்த வீடியோ பார்த்துருக்கியா? இல்லைப்பா. சுடு தண்ணியில் கொஞ்சம் பபிள்ஸ் வரும் அப்படிம்பாங்க. அப்போ ரம்பா வீடியோலாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்கேன். தெம்பா பார்க்கணும்லப்பா, தெம்பாகணும்ல. சரி மக்களே, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. இது வந்து இந்த பபுள்ஸ் வந்துருச்சு. இந்த இடம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான இடம். என்ன பண்ணணும்? எண்ணெயெல்லாம் தூக்கி போட்டு உன்னிப்பா கூர்மையா கவனிங்க என்ன பண்ணணும்ன்றத.
கூர்மையாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்றது தெரியும். இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்கும், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ தான் ஒரு ஸோ இப்போ தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப்புக்குள்ளே போக போகிறோம். இப்படி மூடி போட்டு சிம்மில் போட்டு வச்சிடணும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அதோட ஒரு போனஸ் பாயிண்டா சப்பாத்தி போட்டு இன்னைக்கு அசத்த போறாங்க. ஆமா, வேற ஒண்ணு இல்ல, இது வந்து நைட் சாப்பாடு அப்படியே முடிச்சிரலாம். ஆமா, ஆக்சுவலா என்னன்னா மத்தியானம் வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டாச்சு. ஸோ நைட்டுக்கும் வந்து நல்லா ஒரு ப்ரோட்டீனா சாப்பிடணும்னு பார்த்தேன். எண்ணெய் வந்து சேர்க்க கூடாது, ஆனா எண்ணெய் கொஞ்சம் அதிகமா இருக்கு, எண்ணெயில ததும்பிக்கிட்டு இருக்கு. இட்ஸ் ஓகே, வேறே சோம்பேறி சிக்கன் அதையுமா காண்றாங்க. இல்ல இல்ல சிச்சி, காண்றாங்களா இல்லடா, எண்ணெய் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, ஒரு நாள் நீ என்ன சாப்பிட்றதுனால என்ன கொண்டாடிட்டு போகிறேன். மக்களே, பிரபாகரன் செம்ம டயட்டில் இருக்கிறான். நிறைய பேர் வந்து பிரபாவுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அண்ணா நீங்கள் ரொம்ப அழகாயிட்டீங்க, அழகாயிட்டீங்க, அழகாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து சொல்றது என்ன, ரொம்ப கருகுது, சப்பாத்தி கருகுது பாரு. அதுக்கான மூல காரணமே நான் தான் அப்படிங்கிறத நான் வந்து பெருமையாக சொல்லிக்கிறேன் மக்களே. ஏன்னா நான் சமைச்சு தர டயட் ஃபுட்டை சாப்பிட்டு தான் அவன் வந்து இப்படி ஆயிட்டான். விளக்கமா அது ஒவ்வொரு தடையும் உட்காந்து நான் அந்த வீடியோ எடுக்கிறக்குள்ள நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். அதான் போட்டோ சொல்லிருப்போமே, ஒரு வீடியோ எடுக்கும்போது என்னன்னா நைட் வந்து நாங்க மோஸ்டா அர்ஜுனை தூங்க வச்சுட்டு தான் எடுப்போமா. அர்ஜுன் தூங்குற டைம்ல தான் எடுக்க முடியும். பகல்ல வந்து அவன் தூங்கினான்னா இடையில எப்ப வேணா எந்திரிச்சிருவான். ஃபுல்லா அவன் வந்து நல்லா ஒரு டீப் ஸ்லீப் எல்லாம் போகமாட்டான். ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒன்ஸ், ஒரு 10 minutes ஒன்ஸ் சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எந்திரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால என்னன்னா பகல் டைம்ல வந்து இந்த டெவில்ஸ் கிச்சன் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நைட்ல அவனை தூங்க வச்சுட்டு தான் நாங்க வந்து அந்த டெவில்ஸ் கிச்சன் வீடியோ எடுக்கிறோமா. எனக்கு ஸ்டோரி சொல்லும் போது நான் நரேட் பண்றதுனால எனக்கு தெரியாதுங்க ஆனா நடுவுல வந்து நான் ஒருவேளை ஸ்ட்ரக் ஆனனாலோ இல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்ல முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு அப்படியே நான் அந்த வீடியோ எல்லாம் சொல்லிருப்பேன். புல்லரிக்குதுங்க புல்லரிக்குதுங்க, இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தான். இது அமெரிக்கால நடந்த ஒரு விஷயத்தை பத்தி போட்டிருந்தான் மக்களே. அப்ப என்ன தெரியுமாச்சு, வந்து என்னதுன்னா கொஞ்சம் பயம் வந்துருச்சு
போகுது, தூக்கமும் ஒரு பக்கம் வந்துச்சு. சரி ஒரு காஃபி போட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்துக்கிட்டே இரு, சொல்லிக்கிட்டே இரு, நான் போயிட்டு ஒரு காஃபி மட்டும் போட்டுதான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வெளியே வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான், எப்பா தம்பி வந்து உட்காருப்பா அப்படின்னா ஒரு மாதிரி பயமா இருக்கு. நம்ம ஸ்டோரி சொல்றோம், நரேட் பண்றோம், அவங்க இன்னொருத்தவங்க சொன்ன அந்த ஒரிஜினல் அவங்க இன்சிடென்ட்ட நம்ம நரேட் பண்ணி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஸ்டைல்ல இதுல பத்தா குச்சிருக்கா, அவங்க வேற போட்டோஸ்ல வர போட்டோஸ்லாம் அனுப்புறாங்க. அது அதெல்லாம் சில இதெல்லாம் யூடியூப்ல போட முடியல, ஏன்னா அது ஃபுல்லா ரத்தம் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனாலதான் அதெல்லாம் போடுறது இல்ல. அதுவும் நீங்க ரொம்ப பயந்துருவீங்க, அதெல்லாம் போட்டா சும்மாவே பயமா இருக்கு, இருந்தாலும் நாங்க பாப்போம். ஒரு காஃபி கூட போட்டு வர விடாம எப்பா தம்பி உள்ள வந்து உட்காரு நானா என்ன ஓகே நம்ம உட்கார்ந்தா நம்ம கிட்ட சொல்ற மாதிரியே வந்து கதை சொல்றான் போல, அதனாலதான் அவன் வந்து நம்ம மிஸ் பண்றான் இருப்பான். ஒரே ஒரு காஃபி தான், 2 மினிட்ஸ்ல தானே சொல்லிட்டு காஃபியை போட்டு உள்ள போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் அவன்கிட்ட கேக்குறேன், ஏன்பா நீ பாட்டு சொல்லிட்டே இருக்க வேண்டியதானே, 2 நிமிஷத்துல வந்துருப்பல. இல்லப்பா நான் மட்டும் இருந்தா ஒரு மாதிரி இருக்குங்க, ரூமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, யாரோ பக்கத்துல உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அந்த டைசியா ட்ரேசி ட்ரேசி அந்த ட்ரேசி கிளவி என் கூட உட்காந்து பேசிட்டு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனாலதான் இப்ப இருப்பா பிசாம அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி ஃபீல் தாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம மக்களுக்காக அந்த வீடியோ போட்டு அவங்க பாக்குறதுல தான் நமக்கு கிக்கே. ஆமா கரெக்ட் தான். ஆனா இருந்தாலுங்க இந்த மாதிரி பேய் வீடியோ எல்லாம் பண்றது சாதாரண விஷயம் இல்லை, சாதாரண விஷயமே கிடையாது. அது வந்து பயப்படாதவங்க பண்ணா அது வந்து அந்த ஃபீலே கிடைக்காது.
பேய் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம நம்புறோம், நம்ம பயப்படுறோம் அப்படின்ற அந்த மாதிரி அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க பண்ணாதான் அது வந்து அந்த ஃபீல் கரெக்டா இருக்கும். அப்படியே அந்த நம்பிக்கை எங்களுக்கு வந்து நாங்க ஒரிஜினலாவே அனுபவிச்சதுனால இருக்கிறதுனால வீடியோ எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கும். அதுவும் லைட்ஸ் வேற நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா பிளாக் லைட் தான், எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு அவனுக்கு மட்டும்தான் லைட் இருக்கும், நானும் இருட்டுக்குள்ள உட்காந்து இருப்பேன். மக்களே, அது மாதிரி இப்ப வெக்கேஷன்ல இருப்பீங்க எல்லாருமே, வெக்கேஷனில் இருக்கிறவங்க, லீவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து இந்த கோஸ்ட் ஸ்டோரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் கேங்லேயே வந்துட்டு யாரெல்லாம் வந்து பயப்பட மாட்டோம், நாங்கள் வந்து நாங்கள்லாம் பேய்க்கு பேய் சொல்லிட்டு என்ன பண்ண போறேன்னா, எங்கள் சர்க்கிள்லேயே அந்த மாதிரி பேய்க்கு பயப்படாதவங்களாம், நாங்களாம் பேய்க்கலாம், நாங்களாம் பயப்பட மாட்டாங்க, பேய்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்றவங்களாம் கூட்டு வந்து இவங்க கூட ரூம்ல உட்கார வச்சு இவனை கதை சொல்ல விட்டுருணும். ஏன்பா அது நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோ மிஸ்டர் பிரபாகரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படி பார்த்து என்ஜாய் பண்ணா நம்ம சர்க்கிள்ல இருக்கிறவங்க சொல்றேன், ஆமா ஆமா ஆமா, கூட கூட்டு வந்து உட்கார வச்சு என்னடா சும்மா பேய் கதை சும்மா சொல்லிட்டு இருக்கடா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஈஸியா இருக்கும். அது முடியாது, கூட வந்து உட்கார்ந்தா என்ன தெரியும், அவன் வந்து அவன் தான் தெரியும். மக்களே, இதுல என்ன ஆல்ரெடி கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம பட்டரோட லெவலை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ சும்மா இதுனோண்டு ஒரு 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 அதோட ஃப்ளேவருக்காக மட்டும் போட்டுக்கிறேன், வழவழன்னு இருக்கணும்ட்டு. நம்ம சோம்பேறி சிக்கன்ல போட்ட எல்லா அந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு அப்படிங்கறத இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததே நீங்க தெரிஞ்சுக்கலாம். மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு, சிக்கனுமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த வெண்ணெயை போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சுருவோம். அவ்வளோதானா? ஆ, முடிய போகுது. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து ஒரு டாப்பிங்கை போட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு போகிறோம். மக்களே, நம்ம சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்களுக்கு நடுவில் கொதித்து கொண்டிருக்கும் இந்த சிக்கனில் நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு வாயால்தான் அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா. அவசரம் அவசரம் அவசரம். மக்களே நல்லா இருக்கு, மக்களே ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் ஓடிடுச்சு, சூப்பரா இருந்து. இருங்க வரேன், இதை இப்படி பிச்சு இவனை நல்லா அவ்வளோ பெரிய பீஸை எடுத்து அந்த வெங்காயம் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்குள்ள அப்படி வச்சு அவனை எடுத்து ஒத்து வருமா ஒத்து வருமாங்கிற மாதிரிதான் இருக்கு. ஸோ மக்களே, நம்மளோட சோம்பேறி சிக்கன் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. பொருள் அந்த மாதிரி வருமா, அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு, சூப்பரா இருக்கு மக்களே. தோசை தான் சாப்பிடு. ஸோ சோம்பேறி சிக்கன் வந்து நமக்கு கான் ரைட் ஆயிடுச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் சப்பாத்தியோ இல்லை தோசையோ இல்லை இட்லியோ இருக்கு, அதை வந்து நைட்டுக்கு செய்யலாம், என்ன வந்து சைட் டிஷ் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருந்தீங்கன்னா வித்தின் 10-15 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்தது வந்து இதை விட ஒரு சூப்பரான ஒரு டிஷோட உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுங்க உங்கள் செஃப் அஞ்சலி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. டாடா மக்களே.